பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க? எல்லா பேரும் வாய்க்கிட்ட திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சே. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்தர் மட்டும்தான் நல்லவே இருக்கேன். அவன் தான் அரிச்சந்திர. அவ யார் தெரியுமா? இங்க தான் இருக்கான். யாரு யாரு? நான் மட்டும்தான். நான் என்ன இப்படி இப்படி பாக்குற? நம்ப மாட்டியா? என்ன நம்ப மாட்டியா? நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். சங்க கடிச்சுக்கணும் ராஸ்கல். பின்னாடி போ. இங்க நான் ஒருத்தன் தான் நல்லவன். இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்புடா, தீர்ப்புடா, தீர்ப்பு. ஐயா மன்னிச்சுக்கோங்க, எங்கடாவே டேய், நீ என்ன சோகமா இருக்க? ஜமாலிடா, இதுக்கு மேல உனக்கு சந்தோஷம் மட்டும்தான். குறா போவா, இந்த போடுங்க. நீங்க நல்லா மாப்பிள்ள. என்னடா பீட்டர் போன் பண்ணியா? ஏதோ வண்டியை போலீஸுக்காங்க திட்டு போயிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணாவன்? ஏதோ வக்கீல் மேலே ஏற்றிட்டேன் போல. என்னடா சொல்கிற? ஆமாம், அதனால் வந்து உன்னை பார்க்க சொன்னேன். பேசிக்கிட்டு விட்டமே. சரி போய் பார்த்துறேன். எப்பா கடவுளே, இன்னைக்காவது உன்னை நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய், இந்த பாஸ்ல ஏண்ட குற. உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. ரஹீமனட தான் கொடு சொல்லிருக்காங்க. கேட்டயா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்ப சொல்லுண்ட உடனே நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பாஸ்ல குற. ஆளும் மண்டியும் பறிச்சா பக்கி. என்ன ரெண்டு பக்கம் ஒரே அட்ரஸ் இருக்கு? பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதிருக்கான் மச்சான். அப்ப எல்லாம் ஓவர் செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் வேணும்ல மச்சான். எப்பாட பாவியில, அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பியிருக்க? டேய், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானம் இல்லை. பணம் மட்டும்தான் என்னது மச்சான், வாங்கி அனுப்பினதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சலில் வர்றது என்னென்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்பிள்ள. இந்த உலகத்தில் இப்படி ஒரு கேவலமான வேலையை ஒன்றை தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். நல்லா பாரு. என்னடா இது? ஐயோ, நான் இல்லை, எவனை வெடிகுண்டு வச்சிருக்கா? ஹலோ சார், என்ன இங்க ரெண்டு நாள் ஆளையே காணும்? கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பாலத்துக்கு கீழே வா. என்ன தீபா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உன்னை எதிர்பார்க்கிற இந்த ஊர் நீ நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்தா உன்னை தப்ப நினைக்காதா? நீ வந்தாதான் நிச்சயதார்த்தம்னா என்ன பண்ண முடியும் ரஹீம்? போய் சொன்னது தப்புதான், இருந்தாலும் உன்னை காப்பாத்த வர வழி தெரியல. என்ன சொல்லி சமாளிச்சேன்னு தெரியுமா? தெரியும். இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கோ, ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியாத மாதிரி இருந்துக்கோ. இங்க பார் தீபா, இந்த ஊர் உன்னை நம்புறதை விட ஒருபடி அதிகமாவே என்ன நம்புது. அப்படி இருக்கும்போது இந்த ஊரோட நம்பிக்கைக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? நீ என்ன காதலிக்கிறது பெரிய நம்பிக்கை துரோகம்னா, நான் உன்னை காதலிக்காம இருக்கிறது தான் பெரிய நம்பிக்கை துரோகம். இந்த காதல் என்னோட சுயநலத்துக்காக இல்ல ரஹீம், இந்த ஊரோட புதுநலத்துக்காக. உன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல இருக்க உனக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக. நிச்சயதார்த்தன்றது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, இதுக்கப்புறம் எப்படி யோசிச்சாலும் பிரயோஜனம் இல்ல தீபா. நிச்சயதார்த்தம்ன்ற சம்பிரதாயத்தை உனக்காக மீறது கூட சரியானதுதானே இந்த ஊருக்கு புரிய வைக்க முடியும். தேவைப்பட்டா நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு மாறாது. வீணா முயற்சி பண்ணாத தீபா. அப்படின்னா எதுவுமே இல்லன்றியா? அது எப்படி எதுவுமே இல்லாம இருக்க முடியும்? நீ இந்த ஊருக்கே வரம் கொடுக்கிற தேவதை, ஆனா நீ நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. ஓ மனசு எப்படி என்ன சொன்னாலும் மாறாதோ அதே மாதிரிதான் என் மனசும். எனக்கு நம்பிக்கை இருக்கு ரஹீம், இந்த ஊர்ல சத்தியத்தை மீறி எதுவுமே நடக்காது. கடைசியில ஜெயிக்க போறது உன்னோட பிடிவாதம் இல்ல, என்னோட நம்பிக்கைதான். சத்தியத்தையும் மீறி நம்ம காதல் தோத்து போகிறதா விதினா அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். இந்த போட்டோவை பாருங்க. அட,
நம்ம ரஹீமும் தீபாவும் போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கப்பா. இந்த இடம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கு. இந்த போட்டோவை நான் வச்சுக்கணுமா? ஏன்ப்பா உங்க நம்பிக்கைக்கு அளவே இல்லையா? போட்டோ பார்த்து டென்ஷன் ஆகாம ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நீ யா கலர் கலரா கற்பனை பண்ணாத? நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் கட்டிக்க போற பிரேம குறுக்கு திரும்பலானா அப்ப வரைக்கும் உங்களுக்கு. ஏய், நீ நினைக்கிற மாதிரி ரஹீம் சராசரி ஆள் இல்ல. இந்த வெள்ளைக்கும் மேல. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயாவது புகச்சல போட்ட அவ்வளவுதான் நீ. வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. மாப்பிள்ள உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. பார்வதி, சம்பந்தி வந்திருக்காரு. வணக்கங்க. வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? வர வழியில ஏதாவது பிரச்சனையா? வர வழியில எதுவும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்துல தான் ரஹீமால ஏதாவது பிரச்சனை ஆடும்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? பத்திரிக்கை எரிஞ்சது கெட்ட சகனம் தான். ஆமா, ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா நின்னாவே புருஷம் பொண்டாட்டின்னு சொல்ற உலகம் இது. அவங்க பேசுறதுல தப்பு இல்ல, அத நாம நம்புறதுதான் தப்பு. மனுஷங்களை விட்டுருங்க. ரஹீம் தீபாவை நினைக்கிறான்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் அத நான் நம்ப மாட்டேன். முத முத பத்திரிக்கை அடிச்சு சாமி கும்பிடும் போது பத்திரிக்கை எரிஞ்சு போச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடுங்கிறது தானே ஐதீகம். என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த ஊரே உங்களுக்கு அடிமை. போதுமா? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஆமாம், அதான் நேற்று மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டாங்க இல்லை அந்த கேஸு. அப்படியா? சரி, ஃபைல் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஆள் அனுப்புங்க, நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே. என்னடா வண்டி எடுத்துட்டியா? சார், நான் சொன்னல இவர் தான் ரஹீம். வாங்க ரஹீம். ஹலோ சார். இப்போ தான் சொன்னாங்க வண்டி உங்களோடதுன்னு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனால என்ன சார், இருக்கட்டும், விடுங்க. சரி சரி, வர ரஹீம், அப்புறம் பார்க்கலாம். இனிமேலாவது பார்த்து ஓட்டுறா ரஹீம். ஓகேடா மச்சான், நான் கிளம்புற, பார்க்கலாம். நெருகிம், இந்த பக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அக்யூஸ்ட கோர்ட்டு கொண்டு போகணுமே சார். அங்க பத்திய ரெண்ட பக்கம் வந்த பிரேம். ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நம்ம ஸ்டேஷன் தான், பிரிச்சு மேஞ்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ என்ன இந்த பக்கம்? நம்ம சர்க்கிளில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் என்னை கூட தான் இடையே கப்பாரு. இப்படியா? தினமும் இவங்க பிரச்சனை தீர்க்கறது எனக்கு பெரிய வேலையா போச்சு. நல்ல செல்வாக்கு தான் போட்டிருக்க. பின்ன அதுக்கு தானே அரசியல் சப்போர்ட் வேணுன்றது. இல்லைனா இவனுங்க நம்மளை கண்டு இப்படி பயப்படுவானுங்களா? போக போக நீயே தெரிஞ்சுப்ப. சரி, நான் கிளம்புறேன். அடுத்த சர்க்கிளில் ஒரு சின்ன பஞ்சாயத்து. சரி, வரேன். சரி, ஓகே. தம்பி, ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சார்? அந்த நாதாரியா உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? நாதாரியா? அதை விட கேவலமானவன். நக்கிர நாய்க்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. அந்த மாதிரி ஆள் அவன். எங்க எப்ப எப்படி யார கவுப்பானு யாருக்குமே தெரியாது. வெள்ளை எப்படிப்பட்ட ஊரு! நீங்க எப்படி இவங்கிட்ட சமகாசம் வச்சுக்கிட்டீங்க தம்பி? எங்க ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் வந்து கலந்து பாருங்க. ஆணி வேறையா ஆட்சி போடுவான் தம்பி. பிரேம் அந்த அளவுக்கு கெட்டவரா? கெட்டவரா? கேடு கெட்ட பய தம்பி. அவன் பண்ணாத வேலை இன்னும் என்ன இருக்கு? கள்ள நோட்டு, கள்ள சாராயம், பொம்பளை மாட்டுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அரசியல் செல்வாக்கு பண பலம் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உங்கள் ஊருக்குள்ளே வந்திருக்கான்னா ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்கான். பார்த்து எச்சரிக்கையா இருங்க தம்பி. இது நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்ல, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. பாக்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியுது. ஏதாவது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இது ஏன் குழம்பிக்கிட்டு? இந்த ரஹீமே வந்தாச்சு. ரஹீம், ஒரு நல்ல மாடலை பார்த்து செலக்ட் பண்ணு. என்ன வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்கயா. ஏப்பா, நீயே உடைஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? பிரேம் பத்தே வருஷத்துல பல கோடிக்கு அதிபதியானதுக்கு காரணம் கள்ள நோட்டும் கள்ளச்சாரம் தான்றது இப்பதான் இங்க தெரிய வந்துச்சு. கள்ள நோட்டா? அதை மறைக்கிறதுக்காக தான் அரசியலையும் அரசாங்கத்தையும் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். போலீஸே செட்டப் பண்ணி சொல்ல வச்சிருக்க.
போலீஸ் ரெக்கார்டு கொடுவா போய் சொல்லும். டேய் எல்லாத்தையும் செட்டப் பண்ண வேண்டாம் நீ, உன்னை பத்தி எனக்கு மட்டும்தானே தெரியும். இறா இந்த போலீஸ்காரனுடைய வரவழைச்சான். கள்ளச்சாராயம் கள்ள நோட்டு பொண்ணுகள் வச்சு விபச்சாரம் எல்லாம் பண்றாரு, இப்படி எக்கச்சக்கமான கேஸ் இருக்காம அவர் மேல. யார் சொன்னது? என்னடா பம்பிட்டு நிக்கிற, அத கேக்குறாங்களே சொல்லு. என்னங்க, காலையில ஸ்டேஷன் வந்தப்ப நீங்க தானே சொன்னீங்க, இப்ப ஒண்ணும் தெரிய மாதிரி நிக்கிறீங்க. நிப்பாட்டு, கேட்கவே காது கூசுது. இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயும் நடக்க கூடாதுன்னு சண்டை போடுற மனுஷன் அவரு. ஐயா, பிரேம் சார் எப்பேற்பட்ட மனுஷன் உங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க எங்களால முடியாத எத்தனையோ வேலையை அவரை வச்சு முடிச்சிருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, ஊர் உலகத்துல எத்தனை பேர் அவரால் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அவனை சொல்லி தப்பு இல்ல சார், எல்லாம் எங்க அப்பா கொடுத்த இடம். இதுக்கு மேல என்னங்கறது நீங்க பாத்துக்கங்க ஐயா. நாங்க வரோம். வரோங்க ஐயா, போலாம். இப்போ 15 வருஷ கனவு என்ன தெரியுமா? எப்படியாவது தீபாவை மடக்கி இந்த ஜமீனுக்கே வாரிசாகணுங்கிறது. இந்த கனவு ஒட்டு மொத்தமாக உடஞ்சி நொறுங்கிட்டதுனால வெறி பிடிச்சி போய் பைத்தியமாக மாறிட்டான். சூறாப்புள்ளி சாராயம் குடிச்சதுக்கே 30 நாள் ஊரை விட்டு தள்ளியிருக்கணும் சட்டம் போட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஊருக்கே குலதெய்வமாக இருக்கிற நம்ம தீபாவை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான். பிரேம் மேலே அபாண்டமாக பழிய போட்டு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செஞ்சுருக்கான். இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தரப்போறீங்க? இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? தப்பு செஞ்சவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும். டேய், யாருக்கு யாரா தண்டனை கொடுக்கிறது? இவ மட்டும் இல்லன்னா ஊரே சுடுகாடா இருக்குடா. நன்றி கேட்டவங்களா, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்களா? டேய், இப்படி பேசுறது எவ்வளவு பணம் வாங்கினே? நீங்களா தண்டனை தரப்போறீங்களா? நானே அடிச்சு வெளியில துரத்தட்டும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் புள்ளனு கூட பார்க்க மாட்டேன். 100 பேர் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவேன். அது வரைக்கும் இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க தகுதி இல்லாதவன் நான் தாண்டா. முடியாது. அதை இந்த ஊருக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதா பெரிய சுயநலம். உன்கிட்ட காதல சொல்ல முடியாம இல்ல ரஹீம். நம்ம மேல இந்த ஊர் வச்சிருக்க மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான். எனக்கு நீதான் சரியான மாப்பிள்ளைன்னு இந்த ஊர் கை காட்டுங்கிற நம்பிக்கையோட இருந்த, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் தீபா, ஆனா இப்ப சுத்தமா இல்ல. இந்த ஊர் எதை ஆசைப்படுதோ அதுதான் நானும் ஆசைப்படுவேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தீபா லவ் பண்றியா? இல்ல. தீபா உன்ன லவ் பண்ணுதா? இல்ல. தீபா லவ் பண்ணல. தீபா உன்ன லவ் பண்ணல. அப்புறம் என்னடா வீட்டுக்குள்ள தனியா பேசுறவளுக்கு ரகசியம்? பொய்க்கு மேல போய் பேசி உன் தகுதி என்னையே குறைச்சுக்கிட்ட. இந்த ஊரை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாதா? டேய், நல்லதை நினைச்சு வந்துருந்த ஏண்டா எல்லாத்தையும் எல்லாத்தையும் நடுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த பார், தீபா இன்னைக்கு வரைக்கும் தான் தனியா, நாளையில இருந்து பிரேமோட பொண்டாட்டி. புரியுதா? மனசுல தீபா மேல காதல் இல்லைங்கறத நிஜம்னா, இந்த ஊரை நீ நேசிக்கிற சத்தியம்னா, இனிமே நீ அவளை பார்க்கவே கூடாது. சரி பண்ற, சரி பண்ற. ஐயா, வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? முகூர்த்த ஓலையை வாசிச்சிடலாங்களா? கொஞ்சம் பொறுங்க, ஒரு முக்கியமான ஆளு வர வேண்டியது இருக்கு. என்ன விட யாரா இங்க முக்கியமான ஆளு? சும்மா ஒரு பில்டப் மாப்ல. ஏண்டி இப்படி இருக்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கலாம்ல, பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க.
நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போகட்டும். ரஹீம் எங்கப்பா ஆளகானா? ஏன் இப்ப ரஹீம் தர்ற? என்னப்ப இப்படி சொல்றீங்க? ரஹீம் எவ்வளவு முக்கியமான ஆளு, அவர் நம்ம எப்படி நிச்சயதார்த்தம்? ஆமா, ரஹீம் இந்த ஊருக்கு முக்கியமான ஆளுதான். அவசர வேலையா வெளியே போயிருப்பான். அவன் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். அதையேதான்ப்பா நானும் சொல்றேன். இல்ல, ரஹீம் வரமாட்டாருப்பா. ஏமா? ஏன் வரமாட்டார்னு மோகனுக்கு தெரியும்ப்பா. டேய், என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ரஹீம் வந்து சொல்லிட்டு போனப்ப நீயும் தானே இருந்த? இப்ப தெரியாதுன்னு சொல்ற? என்னடா இதெல்லாம்? மறுபடியும் சொல்றேன், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. டேய், உன் சத்தியத்தை எடுத்து குப்பையில போடு. ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்க? அப்பா, ரஹீம் வேண்டுதல நிறைவேற்ற போயிருக்காருப்பா. வேண்டுதலா? எனக்கு மாப்பிள்ள கிடைச்சிட்டான். வேளாங்கண்ணி கோயில்ல தேர் இழுக்கிறதா வேண்டியிருக்காரு. ரஹீம் எங்க இருந்தாலும் மனசு இங்கதாம இருக்கும். நீங்க முகூர்த்த ஓலைய வாசிங்க. திருமண ஒப்பந்தம், வெள்ளை கிராமம், ராமநாதன் சாரதா அவர்களுடைய பேத்தியும் சாமி பிள்ளை பார்வதி அவர்களுடைய புதல்வியுமான திருநிறை செல்வி எஸ் தீபாவுக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் கிராமம் குமாரசாமி ராசாத்தி அவர்களுடைய பேரனும், ராஜேந்திரன் லட்சுமி அவர்களுடைய புதல்வன் திருநிறை செல்வன் ஆர் பிரேமுக்கும் வருகிற மாசி திங்கள் 26/2/2013 அன்று திருமணம் நடைபெறுவதாக பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. ஐயா, வெத்தலை வாக்கு மாத்திக்கங்க. ஏழாம் மாப்பிள, என் தங்கச்சியே உனக்கு தந்திருக்கிறேன். வெறும் சரக்கு முட்டு கொடுத்து காக்க விஷயம். அவசரப்படாதடா ஐயா. ஐயா வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் தம்பி. அப்பா வீட்டுல இல்லையா? அப்பாவும் அம்மாவும் தங்கச்சி கூட்டிட்டு கோயில் வரலன்னு போயிருக்காங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாங்களா? அப்பாவை பார்த்து நேர்ல பேசலாம்னு வந்தேன். சரி பரவாயில்ல, உங்ககிட்டயே சொல்றேன். சொல்லுங்க ஐயா. தம்பி, மாப்பிள சொந்தமா அசலா? சொந்தமும் இல்ல அசலும் இல்ல, ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க. ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க, இப்படி ஏமாந்துட்டீங்களே தம்பி. என்னைய சொல்றீங்க? இந்த பணம் நிச்சயதார்த்த புடவைக்காக உங்க மாப்பிள்ள கொடுத்தது. அம்பூட்டும் கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? 48,000 பதிலு 50,000 கொடுத்து மிச்சத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்தாங்க தம்பி. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்க. பிரேம் அப்படிப்பட்ட ஆள். நான் அவனை ஒண்ணா தானே படிச்சோம். பிரேமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நெல்லு மண்டியில இருந்து பணம் வந்தது. ஒருவேளை அதுல கலந்து வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். வேணும் இந்த பணத்துக்கு பதிலாக வேற பணம் மாத்தி கொடுத்துருக்கலாம். வேண்டாம் தம்பி, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை தம்பி. பொறுமையாவே கொடுங்க. ஐயா, ஒரு சின்ன விஷயம். அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு உடஞ்சு போயிடுவாரு. இது நமக்குள்ளேயே இருக்கட்டுங்கயா. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் தம்பி. நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். சரிங்கய்யா, தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க. இல்லைங்கய்யா, எனக்கு என்னமோ தீபாவுக்கு ஏத்த மாப்பிள மாதிரி தெரியல. பாத்துக்கிடுங்க. சரிங்க, நான் வரேன் தம்பி. வாங்கய்யா. ஆ, என்ன ஏட்டையா இந்த நேரத்துல இங்க? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எழுதுருங்க, எழுதுருங்க. என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இந்த ஊரோட நிம்மதி போறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்க ஐயா. ஆனா என் மனசாட்சி புள்ள பூச்சி மாதிரி கொடாய் கொடாயின்னு கொடாஞ்சி என்ன இங்க கொண்டாந்து சேர்த்துருச்சுங்க ஐயா. ரஹீம் இந்த வெள்ளைக்கு கிடைச்ச வரம் ஐயா. ஆனா இந்த பிரேம் ஊருக்கு சம்பந்தமே இல்லாத உலகமாக திருடுங்க ஐயா. நல்லவன் மாதிரி பிரேம் வேஷம் போட்டது தீபாவை கல்யாணம் பண்றதுக்கு இல்லையா. கோடி கோடியா வாரி கொடுக்கற கள்ள நோட்டும் கள்ளச்சாராயமும் இந்த ஊர்லதான் உருவாகிற மாதிரி கதையை கட்டி இந்த வெள்ளைக்கு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கணும்னு நினைச்சா ஐயா. நம்ம சமஸ்தானத்துக்கு சொந்தமான 2,000 ஏக்கர் நிலத்தை புடுங்கிறதுக்காகத்தான் அவன் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயோ, என்னாச்சு?